அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகற்காயை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்குறதா இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோ போகலாம். பொதுவாக பாகற்காய் அப்படின்னு சொன்னால் அது குடிவகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகற்காய் ரொம்பவே கசப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த பாகற்காயில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாகற்காயில் வைட்டமின் B3, வைட்டமின் B5, வைட்டமின் B6 போன்ற வைட்டமின் சத்துக்களும், இரும்பு சத்து, துத்தநாதகம், பொட்டாசியம், மாங்கன்சி போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு அதிக அளவு பயன் தருது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம பாவக்காயை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் மற்றும் அஜீரணத்தையும் போக்கும் தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இது புற்றுநோய் உருவாக்கத்தை, அதாவது அணுக்களை அழிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வியாதிகள் உண்டாகக்கூடிய கிருமிகளை முற்றிலும் அழிக்கக்கூடியது. பாகற்காயை நம்ம நீரிழிவில் இருந்து நம்ம பாதுகாக்க நம்ம உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாகற்காய் அதாவது வைட்டமின் சி மிகுதியாக இருக்கிறதுனால சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. பாகற்காய் சூப் அடிக்கடி நாம் சாப்பிட்டு வந்தால் தோல் நோய்கள் போக்குவதனுடன் மட்டுமல்லாமல் நம்மளுடைய தோள்களையும் பளபளப்பாக வைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இளமை தோற்றமும் நமக்கு தரும். உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் மற்றும் கண்ணோய் போன்றவற்றிற்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னால் அது பாகற்காய் தான். அது மட்டுமல்லாமல் நம்ம பாகற்காயை தினந்தோறும் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் அது குறைவான அளவு நம்ம பயன்படுத்தி சாப்பிட வேண்டும். இல்லைனா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பாகற்காயை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிட மறுக்கும் ஒரு காய்கறி அப்படின்னு சொன்னால் அது பாகற்காய் தான். ஏன்னா பாகற்காயில் உள்ள கசப்புத்தன்மை யாரும் அதிகமாக விரும்புவதில்லை. அதனால தான் அதில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது அப்படின்னே சொல்லலாம். பாகற்காயை தருகின்ற சத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு தினந்தோறும் நம்ம பாகற்காயை ஒரு வேளையாவது சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பாகற்காயில் நன்மைகள் பல வகையானது இருக்கு. ஆனால் இரண்டு வகை பாகற்காயே உற்பத்தி செய்கின்றாங்க. ஒன்று குட்டையானது, மற்றொன்று நீளமான பாகற்காய் அப்படின்னே சொல்லலாம். குட்டையானது மிதி குறுவித்திலை பாகற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீளமானது கொம்பு பாகற்காய் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாகற்காய் அதாவது பாகல் எனும் பாவக்காய் அப்படின்னும் அழைப்பாங்க. பாகற்காயில் பசலைக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது அதாவது நமது உடலில் இருக்கக்கூடிய எலும்பு பல் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே போல தான் வாழைப்பழத்தில் இருப்பதை விட 2 மடங்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றிற்கு பொட்டாசியம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் 2 மடங்கு பீட்டா கரோட்டீன் பாகற்காயில் இருக்குது. இதே பீட்டா கரோட்டீன் தான் நம்மளுடைய உடலுக்கு வைட்டமின் ஏ குறைவாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது நமது கண், தோல் போன்றவற்றிற்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம பாகற்காயில் வைட்டமின் ABC, பீட்டா கரோட்டீன் போன்ற சத்துக்கள் இருக்கிறது மட்டுமல்லாமல் இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மாங்கனீசு போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பாகற்காய் சாறு அதாவது Type 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். பாகற்காயை அதாவது நம்ம தினந்தோறும் நம்ம உணவில் பயன்படுத்தி எடுத்து வந்தால் அதாவது சர்க்கரை நோயோடைய அளவு கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாமல் கணையத்தில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாகற்காயோ அல்லது அதனுடைய இலையோ நம்ம வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய புழுக்களும் வெளியேறும். பாவக்காயில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாக்கலாம். பாகற்காயில் உள்ள பாலிபெப்டி
பாலிபெப்டைடு பி அப்படிங்கிற வேதிப்பொருள் இன்சுலினாக செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாகற்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் பாகற்காய் உணவில் நம்ம பயன்படுத்துறதுனால பூச்சிகளை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாகற்காய் அதாவது குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க நம்ம உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். பாகற்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டா இருமல், இறைப்பு, மூலம் வயிற்று புழுக்கள் உடனடியாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். பாவக்காயை நம்ம தினந்தோறும் உணவில் சேர்த்து வந்தால் நம்ம உணவு பையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவி செய்யும். இதனுடன் புளி சேர்த்து கொண்டால் ரொம்பவே நல்லது. இந்த காயை நம்ம உணவில் சேர்த்து கொண்டால் இருமல், இறைப்பு, மூலம் வயிற்று புழுவை உடனடியாக நீக்கும். தினமும் 2 வேளை 1 டீஸ்பூன் பாகற்காய் ஜூஸுடன் அதாவது சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோயினால் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு உடனடியாக நின்றுவிடும். பாகற்காய் அதாவது சூட்டை கிளப்புவோம் அப்படிங்கிறதுனால அதிகமான அளவுக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பாகற்காய் ஒரு நல்ல மருந்து அப்படின்னே சொல்லலாம். பாகல் இல்லையே அதாவது அரைத்து உடம்பெல்லாம் நம்ம தடவி 1 மணி நேரம் ஊறிய பிறகு நம்ம குளிக்க வேண்டும். இது போன்று நம்ம செய்து வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய சொறி சிரங்கு உடனடியாக நீங்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம். பாகற்காயோடைய இலை சாற்றை பிழிந்து நம்ம உடலில் 3 நாட்கள் தொடர்ந்து தேய்த்து குளித்து வந்தால் அதாவது நாய் கடித்தா உடலில் ஏற்படக்கூடிய விசுத்தன்மை குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் 1 பிடி கொடி பாகல் இலையுடன் 5-6 மிளகை சேர்த்து கரமற்ற அம்மியில் நம்ம அரைத்து கண்களை சுற்றி பற்று போட்டு வந்தால் மாலைக்கண் நோயிலிருந்து நாம் குணமாகலாம். 3 நாட்களுக்கு 1 முறை பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலாம். பாகற்காய் இலையை வந்து நம்ம சாற்றை நிறைய குடித்து வந்தால் வாந்தி எடுத்தல், அதனுடன் பாம்பு கடித்தா அதனுடைய விஷம் நீங்கும். உடலில் கட்டி புண்கள், அது மட்டுமல்லாமல் 1 கப் பாகற்காய் சூப் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா 3 மாதங்களுக்கு ரத்தம் சுத்தமாகி தோல் பழ இருக்கும். அது மட்டுமல்லாமல் பாகற்காயில் பீட்டா கரோட்டீன் மற்றும் வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து நம்மை பாதுகாக்க செய்யும். பாகற்காயை நாம் சாப்பிட்டால் சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே நல்லது. சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக பாகற்காயை நம்ம உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் 1 வாரம் 1 முறை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொண்டால் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் பாகற்காய் சாறு குடித்து வந்தால் கண்டிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும். அது மட்டுமல்லாமல் வயிற்றுக்குள் புழுக்கள் இருந்தால் கண்டிப்பாக பசி எடுக்கவே எடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பாகற்காய் சாறு குடித்து வந்தால் கண்டிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறி சென்றுவிடும். வயிற்றில் இருக்கும் புழுக்கள் வெளியேறி சென்று விட்டாலே நன்றாக பசி எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அறுசுவை உணவுகளில் நாம் பெரும்பாலும் கசப்பு உணவுகளை எடுத்துக்கொள்வதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கசப்பு உணவுகளை கண்டிப்பாக நம்ம உணவில் 1 வாரத்திற்கு 1 முறையாவது சேர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு பாகற்காயை கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு பாகற்காய் சாப்பிட வைப்பதற்கு பாகற்காய் சிப்ஸ் மற்றும் பாகற்காய் போன்ற குழம்புகளை வைத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாதத்தில் 1 முறையாவது பாகற்காய் மற்றும் பூண்டு சேர்த்து குழம்பு வைத்து சாப்பிட்டா அதுவே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாகற்காயுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.